வெல்கம் பேக் டு த இந்தோனேஷியா பஸ் நிலையை உங்களை வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போனோம்னா, ரீசெண்டாக 1 இயர்க்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் புது பஸ்ஸெல்லாம் ஓடிட்டுருக்கு. அந்த பஸ்ஸை வந்து நம்ம இந்தோனேஷியா பஸ் நிலையங்களை எப்படி டவுன்லோட் பண்ணி ரைட் பண்ணி போகணும்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க கைஸ், இப்போ ஃபஸ்ட்டு கேம்குள்ளே போகலாம். போயிட்டு ஃபஸ்ட் இதுக்கு தேவையானது 2 அப்ளிகேஷன் தான். விசிட் அச்சிகர், பஸ் உங்களோட தமிழ்நாடு, 2 அப்ளிகேஷன் தான் தேவைப்படும். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் அதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் சொன்ன பஸ் இது தான். இந்த பஸ் தான் அந்த பஸ் உங்கள்கிட்ட தமிழ்நாட்டில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த பஸ்ஸோட பேர் மாருதி V91 வரும். இந்த பஸ் தான். வாங்க உங்களோட ப்ளே ஸ்டோர், உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு பஸ் சிமுலேட்டர்னு டைப் பண்ணிக்கோங்க. என்னோட பஸ் சிமுலேட்டர் தேடா இருக்கு பாருங்க, அதுதான் இதில் செகண்ட் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் ஏற்கனவே நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், ப்ளே கொடுத்துக்கோங்க. போயிட்டு நோட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பஸ் ஓப்பன் பண்ணிட்டு லோடிங் ஆகிட்டு இருக்கு. ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஃபஸ்ட் இதில் செகண்டாக இருக்குது, அதுதான் பாருங்கள் செகண்டாக இருக்குது. மாருதி V2 மோடு இந்த டவுன்லோட் கொடுத்துவாங்க. க்ரோம் ப்ரௌசரில் அவைலபிளாக இருக்கும். ஷேர் மோட்ஸில் தான் டவுன்லோட் பண்ண முடியும். ஓகே, க்ரியேட் டவுன்லோட் லிங்க். இது 2 ஸ்டெப்பில் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிடலாம். பாருங்கள் அங்கே இருக்க மாருதி V2 பஸ் இது மோடுன்னு இந்த அப்ளிகேஷன் தான். நீங்கள் வெளியே வந்துட்டு மறுபடியும் நான் சொன்னால் தமிழ்நாடு பஸ் சிமுலேட்டருக்குள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டு லிவரின்னு இருக்கும் பாருங்கள், லிவரி ஆடு வந்துருச்சு. ஓகே, தமிழ்நாடு பஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்களா கீழே இருக்கும் பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் எது எந்த ஊர் உங்களுக்கு போகணும் பிடிச்சிருக்கோ அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் வந்து கும்பகோணம் டு காரைக்கால் இது பண்ண போகிறேன். க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் க்ரியேட் டவுன்லோட் லிங்க்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டு தேர்ட் ஆப்ஷனாக இருக்குது பாருங்கள், அதுதான் இந்த தேர்ட் டெலிவரி தான். அடுத்து நான் ஃபஸ்ட்டில் சொல்லியிருந்தேன் இசட் அச்சுக்கிறேன் ஆப் இன்ஸ்டால் பண்ணணும்னு. இப்போ அந்த ஆப் முக்கியம். போயிட்டு டவுன்லோட்ஸில் நம்ம இன்ஸ்டால் பண்ணோட மோடோட இதை சர்ச் பண்ணி தேடி பாருங்கள். மாருதி V2 பஸ்ஸில் மூணு இருக்கும், இதை பாருங்க இருக்கு, காப்பி பண்ணிக்கோங்க. வெளியே வந்துட்டு பஸ் இதில் போயிட்டு மோட்ஸ்னு காப்பி பண்ணியிருங்க. இதில் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், ரீப்ளேஸ் கேட்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெளியே வந்துட்டு கேம்குள்ளே போங்க. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கேமில் இதாக இருக்கும், இன்ஸ்டால் ஆகிருக்கும். நான் இதை ஃபஸ்ட்டே வச்சுருந்தனால இருக்கு. இதில் டிவைஸ் கேலரி கொடுத்துருவோங்க. நம்ம இன்ஸ்டால் பண்ண லிவரி அது உள்ளே இருக்கும், அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணதில் பாருங்கள் இந்த லிவரி தான் கரெக்டாக சூட் ஆகிடுச்சு. அதே 2 லிவரி ஒரே லிவரே 2 பஸ்ஸுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா அது கரெக்டாக இருக்காது, 2வது பஸ்ஸுக்கு வேறு மாதிரி வரும் பாருங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆன்ல கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.